ஹாய், கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் எனது அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் சூர்யா அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் வெளியான படம் தான் சூரரை போற்று. சூரரை போற்று படத்தினுடைய ரிவ்யூஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. அதாவது யார் யார் எப்படி நடிச்சிருக்காங்க, அவங்கவுங்க ரோல் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்களா இல்லையா, கதை எப்படி இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஆனால் இந்த படம் சொல்ல வர்றது என்ன, இந்த படத்தை பார்க்குறது ஒர்த்தா ஒர்த்து இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் தன்னுடைய கனவுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே கஷ்டப்பட்டு போராடின ஒருத்தருடைய வாழ்க்கையினுடைய கதையை படமாக்கப்பட்ட படம். 28 வயதில் தன்னுடைய இராணுவ பணியிலிருந்து விலகி தன்னுடைய கனவுக்காக ஓட ஆரம்பித்தவர் தான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த ஜிஆர் கோபிநாத். இராணுவ பணியிலிருந்து விலகினதுக்கு அப்புறமா தன்னுடைய சொந்த ஊருக்கு, அதாவது தன்னுடைய கிராமத்துக்கு போய் விவசாயத்தை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஜிஆர் கோபிநாத். அதுக்கப்புறமா அவருடைய ராயல் என்ஃபீல்டு வண்டி ரிப்பேர் ஆயிருக்கு. அதை ரிப்பேர் செய்ய போகும் பொழுது தான் அந்த கம்பெனியினுடைய டீலர்ஷிப் முடிஞ்சு போனது இவருக்கு தெரிய வந்திருக்கு. உடனடியாக அந்த டீலர்ஷிப்பை 2 நாட்களில் இவருடைய பெயருக்கு மாற்றியிருக்காரு ஜிஆர் கோபிநாத். இதன் மூலமா இவர் நேரத்தை விரயம் செய்யாம முடிவுகள் எடுக்கக்கூடியவர் அப்படின்றது தெரிய வருது. அதுக்கப்புறமா ஹெலிகாப்டர்களை வாடகைக்கு விடுறதுக்காக தொடங்கப்பட்ட நிறுவனம் தான் ஜிஆர் கோபிநாத் அவர்களுடைய டெக்கான் ஏவியேஷன் அப்படின்ற நிறுவனம். ஆனா இந்த நிறுவனத்தை தொடங்கும் பொழுது இவர்கிட்ட முதலெடுக்கும் பணம் இல்லை, அதே போல இதுக்கு பர்மிஷன் தர்றதுக்காகவும் நிறையவே போராடியிருக்காரு. முக்கியமா அரசாங்க அதிகாரிகள் கிட்ட நிறையவே போராடியிருக்காரு. இந்த நிறுவனத்தை தொடங்கி நடத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இவருக்கு இன்னொரு கனவும் தோன்றியிருக்கு. அந்த கனவு என்னன்னா, குறைந்த விலையில ஏழையா இருக்கக்கூடிய மக்களும் ஏரோப்ளைன்ல பறக்கணும் அப்படின்றது தான் அந்த கனவு. அந்த கனவை நினைவாக்க ஆரம்பிக்கப்பட்ட ஏர்லைன்ஸ் தான் ஏர் டெக்கான். அதுக்கப்புறமா இவர் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறாரு விஜய் மல்லையா. அதாவது அவருடைய முதலீட்டையும் இந்த கம்பெனியில அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பின்னர் விஜய் மல்லையாவோட பொறுப்புலையே ஏர் டெக்கான் கம்பெனி வந்துருது. அதுக்கப்புறமா அதனுடைய பெயரும் மாற்றப்படுது. அதுக்கப்புறமா சரக்குகளை ஏத்திட்டு போற ஏர்லைன்ஸ தொடங்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வராரு ஜிஆர் கோபிநாத். ஆனா எதிர்பாராத விதமா அதுல நிறைய சிக்கல்கள் ஏற்படுது. அதனாலேயே விஜய் மல்லையா அவரை கிண்டல் செய்யற விதமா, எதுக்காக அவ்வளவு கஷ்டப்படுறீங்க, திரும்ப உங்க ஊருக்கு போய் விவசாயத்தை பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு கேலியா சொல்றாரு. அதுக்கு ஜிஆர் கோபிநாத் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்படி என்கிட்ட சொல்றது என்பது எதுக்கு சமமானதுன்னா, எம் எஸ் சுப்பலட்சுமிய நீங்க பாடாம இருக்க சொல்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கையினுடைய கடைசி சொட்டு வரைக்கும் நான் பருகுவேன், யாருக்கிட்டையும் என்னுடைய கனவை விட்டு கொடுக்காம நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போலவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காமிச்சிருக்காரு ஜிஆர் கோபிநாத். இவருடைய இந்த உண்மையான வாழ்க்கையை தான் சிம்பிளிஃப்ளை அப்படின்ற புத்தகமா எழுதியிருக்காரு ஜிஆர் கோபிநாத். இவருடைய இந்த போராட்டம், தைரியம், வேகம் மற்றும் சுவாரஸ்யமான உண்மையான வாழ்க்கை கதையை படமாக்கின படம் தான் சூரரை போற்று. இப்படி ஒரு இன்ஸ்பைரிங் அண்ட் மோட்டிவேட்டிங் கேரக்டரான ஜிஆர் கோபிநாத் அவர்களுடைய ரோல்ல தான் நம்மளுடைய நடிகர் சூர்யா நடிச்சிருக்காங்க. இவருடைய கனவுகளுக்கு உயிர் கொடுக்கிற விதமா இவருடைய மனைவி கேரக்டர்ல அபர்ணா பாலமுரளி அவங்களும், இவருடைய அம்மா கேரக்டர்ல ஊர்வசி அவர்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நம்ம பார்க்கும் பொழுது இராணுவ கேப்டனான ஜிஆர் கோபிநாத் அவர்களுடைய கனவு மற்றும் அதுக்காக அவர் பட்ட வழிகள் எல்லாமே நம்மளுடைய கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் உள்ள இந்த படம் ஆரம்பம் முதல் முடிவு வர எந்த ஒரு இடத்துலயுமே சுவாரஸ்யம் குறையாம நேரம் போறதே தெரியாத அளவுக்கு எடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லணும்னா, சூரரை போற்று படம் மூலமா தான் இப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பைரிங்கான கேரக்டர் நம்ம நாட்டுல வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதே நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த படத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய நாயகனான ஜிஆர் கோபிநாத் அவர்களை பற்றியும் நம்மளை தெரிஞ்சுக்க தூண்டுது இந்த படம். அதுலேயும் முக்கியமாக இந்த படத்தில் முதலீடுக்கே பணம் இல்லாத ஒருத்தரால தன்னுடைய கனவை மட்டுமே நம்பிட்டு இருக்க ஒருத்தரால கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை பிறப்பிக்கிற விதமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. இதில் வர ஒவ்வொரு டைலாகுமே நம்மளுடைய கனவை நினைவாக்குற விதமாக, யாருக்கெல்லாம் கனவு இருக்கோ அவங்க கண்டிப்பாக போராடினா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற தைரியத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கு. இந்த படத்தினுடைய கடைசி நிமிடங்கள்ல பணத்துக்காக தன்னுடைய கனவை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு கதாநாயகன் சொல்லும் பொழுது, ஆசை வேற கனவு வேற அப்படின்ற வித்தியாசத்தை நல்லாவே போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. ஒரு ஏழையான விவசாயி ஒரு ஏர்லைன் கம்பெனிக்கே ஓனர் ஆகுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த விஷயத்த சாதிச்சு காமிச்சவர் தான் ஜிஆர் கோபிநாத். அவருடைய கதையை படமாக்கியிருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய பரிசானது. ஸோ யாரெல்லாம் தன்னுடைய கனவுக்காக போராடிட்டு அந்த கனவை அடைய முடியாமல் சில நேரங்களில் டீமோட்டிவேட் ஆகிட்டு இருக்கீங்களோ அப்படி எல்லோருக்குமே மோட்டிவேஷன் தந்து சலோ அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் சூரரை போற்று.
ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் செலவிட்டு இந்த படம் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த 2.5 மணி நேரமும் ரொம்பவே ஒரு ஒர்த்தான விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு படம் தான் சூரரை போற்று. என்டர்டைன்மெண்ட் அப்படின்றத தாண்டி விலை மதிப்பு இல்லாத ஒரு மோட்டிவேஷன் இந்த படத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், மோட்டிவேட் ஆகுங்க. மீண்டும் அண்ணனுக்கு நடக்கக்கூடிய முக்கிய தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.